அம்மா அம்மா எனக்கு ஒரு தலகாணி எடுத்துட்டு வாங்கம்மா பண்டி நீயும் இங்க வெளியில தான் படுத்துட்டு இருக்கியா உள்ள இருக்கவே முடியல பண்டி ஃபேன் போட்டா சூடா அடுப்புல வர்ற மாதிரி வருது பண்டி நான் வெளியிலயே படுக்க போறேன் பண்டி நான் சீ நீ சின்ன பொண்ணு தானே இந்த பாயை போட்டு கீழ படுக்கலாம்ல அம்மா போங்கம்மா பண்டி எல்லாம் மேல தான படுத்துட்டு இருக்கானால நானும் கட்டில தான் படுப்பேன் உனக்கு என்ன எதுக்கு எடுத்தாலும் அந்த பண்டியோட போட்டி வேண்டியது இருக்கு சரி காலையில நான் சொல்லியிருந்தேன்ல கோயிலுக்கு போக வேண்டியது இருக்கு நேரத்துல எந்திரிக்கணும் அப்பா இங்க யாவது கொஞ்சம் நல்லா காத்து வருது உள்ள அனல் காத்து தான் அடிக்குது டே சிண்டு அங்க பாய் பெட்ஷீட் எல்லாம் வச்சிருக்கேன் பாரு எடுத்துட்டு வாடா நைட் ஒரு நேரத்துல குளிர் அடிக்குதுன்னு சொல்லுவ ஏன்டா பண்டி டெய்லி நீயே கட்டில படுத்துட்டு இருக்கியே அவன் தான் டெய்லி கேக்குறான் அல்லடா அவனுக்கு ஒரு நாள் விட்டுட்டு கீழே என்கிட்ட வந்து பாயில படுக்கலாம்ல அம்மா நீங்க தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடாதீங்கம்மா அவன் எப்பவுமே நான் என்ன பண்ணாலும் அதை போட்டியா கேட்டுக்கிட்டே இருக்கான் போட்டியா கேக்குறான்னு தான் சொல்கிறேன். ஆனா நீ ஒரு நாள் கூட குடுக்க மாட்டேங்கிறியடா பெரியமா நேத்து நீங்க என்ன சொல்றீங்க அண்ணா கிட்ட பேசி கட்டில் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல பெரியமா எங்க அம்மா எல்லாம் எங்கிட்ட பேசினாங்க நான் தான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் ஏண்டா நான் பெரியவனா நீ பெரியவனா போய் எங்க அம்மா பக்கத்துல படு நைட்டு கெட்ட கனவு வந்து பயந்து எந்திரிச்சிருவேன் சேர்ந்து விளையாடுறது மட்டும் நல்லா விளையாடுறீங்கடா ஆனா விட்டு கொடுக்கறதுன்னு வந்தா நல்லா சண்டை போட்டுக்கிறீங்க என்னமோ பண்ணுங்க டே சிண்டு அவன் விட்டு கொடுக்க மாட்டான் வந்து படுவா ஐயோ பெரியமா எனக்கு பயங்கரமா வேர்க்குது இங்க கூட சுத்தமா காத்தடிக்கவே இல்ல பெரியமா பெரியமா ஏசி வாங்கி மாட்டுங்க பெரியமா ஏசி வாங்கி மாட்டணுமா அவங்க பெரியப்பா அடுத்த மாசம் வராரு அவர்கிட்ட சொல்லு இந்த ஸ்ட்ரீட்ல என்ன நடக்குது எல்லாரும் வெளியே படுத்துட்டு இருக்காங்களே இங்க பப்ளி அவங்க அம்மா படுத்திருக்காங்க பண்டி சிண்டு பண்டியோட மாம் நான்சி ஓ மை காட் அந்த பக்கம் புஷ்பா ஃபேமிலி கூட எல்லாரும் வெளியிலே படுத்துட்டு இருக்காங்களே இவங்கள பார்த்தா எனக்கு கூட வெளியிலே படுத்து தூங்கணும் போல இருக்கு மம்மி மம்மி கொஞ்சம் சீக்கிரமா இங்க வெளியில வந்து பாருங்க மம்மி எல்லாரும் வெளியிலே படுத்திருக்காங்க என்னாச்சு ரோஸ் இவங்க எல்லாரும் எதுக்காக இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில வந்து படுத்துட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள பட்டா ரொம்ப ஹாட்டா இருக்குங்கறக்காக வெளியில பட்டு மம்மி நம்ம கூட இன்னைக்கு வெளியிலேயே படுத்துக்கலாமா பிளீஸ் கமான் ரோஸ் அவங்க வீட்டில் ஏசி இல்லை அதனால வெளியில் படுத்திருக்காங்க உனக்கு தான் பெட்ரூமில் ரெண்டு ஏசி மாட்டி வச்சிருக்கேன்ல அப்புறம் என்ன ப்ராப்ளம் மம்மி ப்ளீஸ் மம்மி இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மம்மி கமான் ரோஸ் அட்லீஸ்ட் இந்த மாதிரி மொட்டை மாடியிலையாவது படுக்கலாம் கீழே போய் படுக்கிறது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரோஸ் நோ மம்மி இந்த மாதிரி மொட்டை மாடியில் படுத்தா நல்லாவே இருக்காது ப்ளீஸ் மம்மி இன்னைக்கு ஒரே ஒரு நாள் எனக்காக கீழே போய் படுத்துக்கலாம் வாங்க வர வர இந்த ரோஸ் நம்ம பேச்சை கேட்கறதே கிடையாது பஞ்சி ஹாய் இங்க பாத்தியா ரோஸ் ரோஸ் கூட உங்களோட சேர்ந்து இன்னைக்கு படுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா உள்ள போய் எங்க வெளியில படுத்திருக்கோம் உங்க வீட்டுல வீட்டுலதான் பாத்ரூம்ல கூட ஏசி அப்புறம் நீங்க ஏன் ஆண்டி வெளியில வந்து என்ன பண்றது பண்டி இந்த ரோஸ் என்னோட பேச்சு சுத்தமா கேட்கவே மாட்டீங்க கொடுமை பண்ணிட்டு இருக்க

இப்போ இங்கேயும் வேர்க்குதுமா ஏண்டி நான்சி இங்க வேர்க்குதுனா பக்கத்து தெருவுலயே போய் படுக்க முடியும் பேசாம படுத்து தூங்குடி நம்மள மாதிரி தான எல்லாரும் வெளியில படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ஐயோ என்னால சுத்தமா தாங்கவே முடியல பண்டி அண்ணா என்னண்ணா நீங்க நீங்க மட்டும் நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப வேர்க்குதுனா டேய் சிண்டோ ரொம்ப வேர்க்குதுனா ஒன்னு பண்ணு போய் குளிச்சிட்டு வாடா அப்படியே அந்த சட்டையும் கழட்டிட்டு வெறும் பேண்டோட படு கரெக்டா இருக்கும் நான் ஏற்கனவே சாயந்தரத்துல இருந்து ரெண்டு தடவை குளிச்சுட்டேண்ணா எனக்கு இருக்கிற இதுக்கு அப்படியே போய் பேசாம ஃப்ரிட்ஜுக்குள்ள படுத்துக்கலாமான்னு இருக்குடா ஃப்ரிட்ஜுக்குள்ள படுத்துக்கலாமான்னு இருக்கா டே சிண்டோ நீ சொன்னதுல இருந்தே எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குடா நம்ம எல்லாருமே பிரிட்ஜுக்குள்ள படுக்கிறதுக்கு எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்குடா டேய் எங்க அம்மா தூங்கிட்டாங்கல்ல அவங்கள எழுப்பாம அப்படியே எந்திரிச்சு வா நான் ஒரு ஏற்பாடு பண்றேன் நம்ம எல்லாரும் ஜாலியா ஃப்ரிட்ஜுக்குள்ள படுத்துக்கலாம் வா 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 எல்லாம் ரெடியா இருக்கு அந்த நான்சியையும் எழுப்பி கூட்டிட்டு வா சூப்பரா இருக்கும் பாரு நான் செட் பண்ண போற ஃப்ரிட்ஜ் இங்க பாத்தி ஆடாச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள படுக்கணும்னு சொன்னே இல்ல இதுதான் நேச்சுரல் ஃப்ரிட்ஜ் இத வந்து ஓபன் பண்ணி அப்படியே உள்ள போய் படுத்துட்டோம்னு வெச்சுக்கோ சூப்பரா சில்லுன ஐஸ் மாதிரி இருக்கும்டா ரெண்டு நாளா ஓவரா வெயில் அடிக்குதுன்னு சொன்னாங்க பண்டிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஏ பண்டி இத பார்த்தா உனக்கு அஜி மாதிரி இருக்கா என்ன உளறிட்டீங்க நீங்க வேணேனா வாங்க இல்லாட்டி நான் மட்டும் படுத்துக்குவேன் ஐயோ நான் சீக்கிரம் வரலனா பரவாலனா நான் வரறேனா என்னால சுத்தமா சூடு தாங்கவே முடியல ஏ பண்டி ஜிண்டோ ரெண்டு பேர் இருங்கடா என்னை விட்டுட்டு பண்ணிட்டே கடசில என்ன செய்யிக்க மாட்டேன்னு சொல்லிர போறீங்க எனக்கும் பயங்கரமா வேர்க்குது சொல்லு இது எப்படி फ्रिजஆ மாறும் இது ஒரு பெரிய வாட்டர்மெலன் மாதிரி தான இருக்கு இப்போ எப்படி இது அப்படியே சூப்பரான ஒரு फ्रिजஆ மாதரன்னு பாருங்க இதுதான் இந்த வாட்டர்மெலனுக்கு டோர் சைடுல ரெண்டு விண்டோ வைக்க போறேன் இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா இந்த வாட்டர்மெலன் அப்படியே ஒரு வீடு மாதிரி ஆயிடும் பாருங்க பண்டி என்ன பண்டி இது உண்மையாவே கட் பண்ணி உள்ள இருக்குறதெல்லாம் எடுத்துட்டா அண்ணா நீங்க சொன்னப்ப நான் நம்பவே இல்லனா சூப்பரா இருக்குனா அப்படினா இதுக்குள்ள தான் நம்ம போய் படுத்துக்க போறோமா ஆனா ரொம்ப பெருசா இருக்குனா இது மேல ஏறிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்குங்கறதுக்காக தான் ஸ்டெப்ஸ் கூட பண்ணி வச்சிருக்கேன் இங்க பாத்தீங்களா ஸ்டெப்ஸ் மேல ஏறி போய்க்கலாம் சிண்டு நீ போய் பாருடா ரொம்ப தேங்க்ஸ் பண்டி அண்ணா இதுலயாவது எனக்கு இடம் குடுக்குறீங்களே ஹாய் அண்ணா உள்ள நிறைய இடம் இருக்கு ஆனா ரொம்ப ஆழமா இருக்குனா நிறைய இடம் இருக்கு நான் நீங்க நான்சி அக்கா ரோஸ் அக்கா எல்லாரும் படுத்துக்கலாம் டேய் எதுக்குடா இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க வீடு சூப்பரா இருக்குண்ணா சில்லுன்னு இருக்கு ஆனா ரொம்ப குழியா இருக்குண்ணா குழியில படுக்கிற மாதிரி கஷ்டமா இருக்கும் கட்டில் போட்டுக்கலாமா கட்டில எல்லாம் உள்ள போட முடியாது அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்க வெயிட் பண்ணுங்க நான்சி அக்கா இங்க பாருங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள படுத்துக்கலாமான்னு நான் பண்டி அண்ணா கிட்ட கேட்டதுனாலதான் பண்டி அண்ணாக்கு இப்படி சூப்பர் ஐடியா கிடைச்சிச்சு புரியுதா உங்களுக்கு ஆக மொத்தத்துல நானும் நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கேன் பண்டி அண்ணாவும் நிறைய வேலை பார்த்துட்டு இருக்காரு நீங்க மட்டும்தான் எந்த ஹெல்ப்புமே பண்ணல சீக்கிரமா போய் ஏதாவது எடுத்துட்டு வாங்க போங்க இந்த சிண்டு வர ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கான் இந்த பண்டி கிட்ட சொல்லி முதல்ல இவனுக்கு ஏதாவது முடிவு கட்டணும் ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கணும் அந்த கட்டில எல்லாம் போடுறதுக்கு இடம் இத கீழே போட்டு அப்படியே படுத்துக்கலாம் ஓய்யோ அண்ணா என்னன்னா இதே ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து இவ்வளவு ஐஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க இந்த ஐஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ண போறீங்க டேய் எதுக்குடா இப்போ டென்ஷன் ஆயிட்டு இருக்க நீ தானே ரொம்ப குளியா இருக்குன்னு சொன்ன நீ முதல்ல கீழே இறங்கி வா இந்த வாட்டர்மெலன் ஃபுல்லா இந்த ஐஸ போட்டு ஃபில் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் அதுல படுத்துக்க போறோம் சரியா நீ முதல்ல கீழே இறங்கி வா என்ன பண்ணி நீங்க ரெண்டு பேரும் மட்டும் படுத்துக்க போறீங்களா வாய் தவறி டங் ஸ்லிப் ஆகி சொல்லிட்டேன் நான் சி அப்படியெல்லாம் இல்லை நம்ம நாலு பேர் படுத்துக்கலாம் ரோஸ் எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் எழுப்பலாம் சரியா இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக ஐஸ் கட்டி தான் இது அப்படியே கீழே போட்டனா இந்த ஐஸ் கட்டி உருகவே உருகாது அதுதான் இந்த வாட்டர்மெலனோட ஸ்பெஷாலிட்டி அதுவே ஒரு ஃப்ரிட்ஜு மாதிரி தான் ஹை பண்டி அண்ணா அப்படின்னா நான் சொன்னது கரெக்டு தான் வாட்டர்மெலனே ஒரு ஃப்ரிட்ஜு மாதிரி தானே மேலே ஒரு டவல் மட்டும் போட்டுக்கலாம்ண்ணா பண்டி இங்க பாரு நான் எதுவும் செய்யலன்னு சொல்லக்கூடாதுல்ல அதனால ஜன்னலுக்கு குச்சி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் இங்க பாரு ஜன்னலுக்கு கரெக்டாக இந்த மாதிரி வெட்டி கூட எடுத்துட்டு வந்திருக்கேன் ரெண்டு ஜன்னலுக்கு இந்த மாதிரி குச்சி வெச்சிட்டோம்னா உள்ள பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பறந்து கூட வராது அண்ணா நீங்க உள்ள போனப்ப நான் கூட சும்மா இல்ல இங்க பாருங்க இதுக்கு ஒரு டோர் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் கரெக்ட்டா இருக்கும் அண்ணா அது மட்டும் இல்லடா வாட்டர்மெலன் ஃப்ரூட் வந்து レッド கலர்ல தான இருக்கும் அதனால இந்த டோருக்கும் ரெட் レッド கலர் பெயிண்ட் அடிச்சிரலாம் அண்ணா அப்பதான் மேட்சிங்கா இருக்கும் டே சிந்து சீக்கிரமா அடிடா எங்க அம்மாக்கு சத்தம் கேட்டு எந்திரச்சிர போறாங்க இப்ப பெயிண்ட் எல்லாம் கண்டிப்பா அடிக்கணுமாடா அப்படியே எடுத்து டோரை மாட்ட வேண்டியதுதானே அண்ணா நான் குவிக் பெயிண்ட் தான வாங்கிட்டு வந்திருக்கேன் இங்க பாருங்க 2 मिनिटஸ்ல காஞ்சி குறைஞ்சு போயிடும் இது அப்படியே எடுத்து ஒட்டிட்டோம்னா நிம்மதியா படுத்து தூங்கலாம்ண்ணா சிண்டு சொல்றதுலயே ஒரு பாயிண்ட் இருக்கு பண்டி ஒண்ணு பண்ணலாம் இந்த ஸ்டெப்ஸுக்கும் அப்படியே ரெட் கலர் அடிச்சிடலாம் தூக்கம் தான் சரியா வரலையே இது எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சுட்டு போய் படுத்தோம்னா நிம்மதியா தூங்கலாம் பரவாயில்லையே நீங்க ரெண்டு பேர் கூட நல்ல ஐடியா தான் பண்ணிருக்கீங்க டே சிண்டு ரோஸ் எழுப்பு ஏ ரோஸ் ரோஸ் உன்னதான் எந்திரி மேல என்னது இது? எனக்கு ரொம்ப நேரமா ரோஸ் ரோஸ் யாரோ கூப்பிடற மாதிரியே இருக்கு. ஹே गाइस, நாங்க தான் உன்னை ரொம்ப நேரமா கூப்பிட ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாரு, நாங்க மூணு பேரே சேர்ந்து வாட்டர் ஒரு வீடு கட்டி வச்சிருக்கோம். இதுக்குள்ள வந்து படுத்தினா நான் படுத்த மாதிரி chill இருக்கும். இந்த பக்கம் வந்து பாரு. மூசக்கா, இங்க பாத்தீங்களா? இந்த வாட்டர் மெலன் ஸ்டெப்ஸ் இருக்குது, டோர் இருக்கு, ரெண்டு விண்டோ இருக்கு கா. உள்ள கூட கொட்டி வச்சிருக்கோம். நம்ம நாலு பேரும் இதுக்குள்ள போய் படுத்துட்டோம்னா ஃபிரிட்ஜுக்குள்ள படுத்த மாதிரி இருக்கும். இதுக்கு நிறைய ஐடியா கொடுத்தது நான்தா. அதனால நான்தா ஃபர்ஸ்ட் ஆளா போய் படுப்பேன். நான் போய் பார்த்துட்டு சொல்றேன் உங்க எல்லாத்துக்கும் அண்ணா நல்ல இடம் இருக்குண்ணா இப்ப குளிய ஆழமா இல்ல அப்பா அண்ணா சூப்பரா இருக்குண்ணா நான் சொன்ன மாதிரியே பிரிட்ஜுக்குள்ள படுக்கிற மாதிரி இருக்குண்ணா இங்கேயே படுத்துக்கலாம் பண்டி சிண்டு சூப்பர் ஐடியா தான் குடுத்திருக்கான் உண்மையாவே இதுக்குள்ள நல்லா இருக்கு பண்டி ரெண்டு பேரும் சீக்கிரமா வாங்க உங்க அம்மா எந்திரிக்கிறதுக்குள்ள மை காட் என்னால இத சுத்தமா நம்பவே முடியல நீங்க மூணு பேரும் சேர்ந்து டூ ஹார்ஸ்ல இந்த மாதிரி வாட்டர்மெலன் ஹவுஸ் பண்ணிட்டீங்களா என்ன ரெண்டு பேரும் ரொம்ப நேரா அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க இப்ப வர போறீங்களா இல்லையா ரோஸ் ஆல்ரெடி மணி 12 ஆக போகுது இங்க பாரு நீ உள்ள போய் படுத்துதுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வந்து படுத்துக்குவேன் அதனால நீ ஃபர்ஸ்ட் போய் படு நான் செகண்டா வரேன் ஓகே இந்த மாதிரி ஹவுஸ் நான் பார்த்ததே இல்ல பட் எனக்கு தெரிஞ்சு நல்லா சேஃபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நானும் போய் படுத்துக்கறேன் ஹே கைஸ்

என்ன நான் பயங்கரமா இடி இடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது எனக்கு என்னமோ இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல பயங்கரமா மழை பெய்யும் நைட் எல்லாம் சுத்தமா தூக்கமே இல்ல பாவம் இந்த சின்டு எப்படி தூங்கினானோ என்னது இது சின் காணும் சிண்டூ பண்டி ரெண்டு பேர் எங்கடா போனீங்க ஒருவேளை பாத்ரூம் ஏதாவது போயிட்டாங்களா அட கடவுளே இந்த நான்சியையும் காணமே எங்கே போனாங்க இது என்னது இது புதுசாக இருக்குது வீட்டு பக்கத்தில் இவ்வளோ பெருசாக யாரோ கொண்டு வந்து வச்சுருக்காங்க நைட்டு பார்த்தப்ப இதை காணமே என்ன நடக்குது ஒன்றுமே புரியல ஜன்னலெல்லாம் இருக்குது அட கடவுளே இந்த நாலு பேரும் இதுக்குள்ளே தான் படுத்துக்கிட்டு இருக்காங்களா டே பண்டி சின்ட்டு என்னடா இது எப்படா இதை பண்ணனீங்க மாலா மாலா எந்திரி மாலா வெடிஞ்சிருச்சு பாரு அது கூட தெரியாமல் படுத்துட்டு இருக்காங்க ரோசம்மா ரோசம்மா பாவம் இவங்களுக்கு ஏசியில படுத்தே பழக்கம் அதனால நைட்டு சுத்தமாக தூங்கியிருக்க மாட்டாங்க ரோசம்மா எந்திரிங்க ரோஸ் உங்க பக்கத்துலேயே இல்லை பாருங்க

அம்மா அங்க பாருங்கமா உள்ள ரோஸ் எல்லாரும் நல்லா படுத்துக்கிட்டிருக்காங்கமா. என்ன பெரியமா இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு தூங்கறக்கே மணி 12 ஆயிடுச்சு. ஆனா உள்ள ஏசியில படுக்குற மாதிரி chill இருக்கு பெரியமா. ஏன்டா சிಂಟು, இங்க வெயில் தாங்க முடியாம மணிக்கே முழிச்சிட்டு உனக்கு அங்க உள்ள ஏசி மாதிரி இருக்கும்? எல்லாம் எங்க பண்டி அண்ணா தான் இந்த ஏசி ரூம் ரெடி பண்ணிருக்காரு இதுக்குள்ள ஐஸ் கட்டி எல்லாம் போட்டிருக்காரு என்னன்னாலும் ஐஸ் கட்டி உருகவே உருகாது ஐயோயோ கதவு திறந்து வச்சா ஐஸ் கட்டி உருகிரும் சொன்னாரு சரி நான் உள்ள போய் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டு வரேன் பெரியமா என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அம்மா அம்மா நான் கூட சிண்டு கூட போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேம்மா நானும் நைட் சரியாவே தூங்கல சிண்டு பண்டி எனக்கு கொஞ்சம் இடம் விடுங்கப்பா என்னக்கா இது இந்த பசங்க தான் சொல்றாங்களா அட கடவுளே உள்ள கைவிட்டு பார்த்தா நல்லா விரு விரினு சில்லுன்னு இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ள கைவிட்ட மாதிரி டே பண்டி எனக்கும் ஒன்னு இதே மாதிரி நாளைக்கு ஒண்ணு பண்ணி கொடுறா நாலு நாள் ஆச்சுடா நல்லா தூங்கி சரி ஆண்டி நீங்க இப்ப என்ன தொந்தரவு பண்ணாம கதவை சாத்திட்டு போங்க நான் நைட்டு பண்ணி தரேன் போங்க பண்டி பண்ணி தரேன்னு சொல்லிட்டா சொன்னா செஞ்சிருவான் நான் இன்னைக்கு நைட்டு நல்லா நிம்மதியா ஏசி ரூம்ல படுத்து தூங்க போறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மார்னிங் போட்ட நான்சி ஃபேன்சி ஸ்டோர் வீடியோல ஸ்ட்ராபெரி எவ்வளவு ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தாங்கன்னு நாங்க கேட்டிருந்தோம் அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லிருந்தீங்க இன்னைக்கு லக்கி வினரா செலக்ட் பண்ணிருக்கிறது ஹாசன் சுலைமான் பல்லாவரம் சென்னை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோக்கான கிவ்வே கொஷின் பாத்தீங்கன்னா வாட்டர் மெலன் வைக்கிறதுக்கு முன்னாடி பண்டியோட ஸ்ட்ரீட்ல மொத்தமா எத்தனை பேர் வெளியில படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இந்த கொஷின்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் தேங்க்யூ பாய் ரெகுலரா கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணா நீங்களும் கண்டிப்பா வின் பண்ணலாம் தேங்க்யூ பை